நம்மளோட பிளானட் அர்த்துக்கு வந்து ஒரு ரெண்டாவது மூன் வந்து வரப்போகுது. ஸோ செப்டம்பர் 29லேருந்து நவம்பர் 25 வரைக்கும் பிடி ஃபைன்னு சொல்லிட்டு 2024 பிடி ஃபைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளோட அர்த்தை வந்து சுற்றி வரப்போகுது. பட் இதோட இன்னும் லைக் இது வந்து எந்த மாதிரி சுத்தம், இது வந்து நம்மளோட கண்ணுங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து விசிபிளாக இருக்குமா, இது வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியலான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நம்மளோட ஸ்பேஸில் நடக்குது, அதாவது நம்மளோட அர்த்தை சுற்றி இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு பிடி ஃபைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அர்த்த ஹிட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் நிறைய பேர் அதோட சைஸ் வந்து ஆக்சுவல் சைஸ் வந்து நான் வந்து இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து என்ன லைக் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து இன்னும் லைக் தே கன்ஃபார்ம் தட் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது. ஸோ தயவுசெய்து யாரும் பயப்படுத்தாங்கலாம் சொல்கிறேன். வந்து இப்போதைக்கு இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு பற்றி நம்மக்கிட்ட தெரிஞ்சிருக்கிற இன்ஃபர்மேஷன், அண்ட் இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளோட அர்த்த சுற்றி வந்து நவம்பர் 25th வரைக்கும் வந்து இருக்கும். ஃப்ரம் செப்டம்பர் 29 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 25th வரைக்கும் நம்மளோட அர்த்தை சுற்றி வரும். பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு பிடி ஃபைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஃபுல் ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணாது. ஒரு செமி கூட இல்லை, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாது. இஃப் அது வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா இன்னொரு ரொட்டேஷனும் வர மாதிரி இருக்கும். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து இப்போ மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து 2025 வரும், அதுக்கப்புறம் 2088 தான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும்லாம் சொல்கிறாங்க. அது வந்து எந்த இது உண்மையிலாம் தெரில. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வர கேள்வி வந்து என்னதான், இந்த ஒரு பர்டிகுலர் மினி மூன் அதாவது இந்த பிடி ஃபைன் சொல்லிட்டு இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளால் வெறும் கண்ணில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில வெப்சைட்ஸில் வந்து எஸ் நம்மளால் பார்க்க முடியும், சில வெப்சைட்ஸில் வந்து பட் நிறையவே வெரிஃபைட் வெப்சைட்ஸில் வந்து பார்க்க முடியாதுலாம் சொல்கிறாங்க. வெல் என்ன எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோட ரிசர்ச் படி நான் வந்து லைக் எனக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸோ அவங்க நம்மளால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு அதாவது இந்த ஒரு நம்மளோட மினி மூனை வந்து வெறும் கண்ணில் பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ அமெச்சர் அதாவது சில டெலஸ்கோப்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்பவே அட்வான்ஸ்டான டெலஸ்கோப்பில் மட்டும் தான் எந்த ஒரு மினிமம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் நம்ம எதுக்கோ ஒரு வாட்டி நம்ம கிட்டத்தான் ஃபோன் இருக்கேன், நம்மளோட ஃபோனை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து நிறையவே ஸ்கையில் வந்து நிறையவே ஜொலிக்கிற விஷயம்லாம் லைக் சில இதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், பிளானட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நான் வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லேருந்து அதுக்கு பார்ப்பேன். ரொம்ப சி ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளால எடுக்க முடிச்சா வி வில் ட்ரை. பிகாஸ் இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் நம்ம ஒரு வாட்டி எடுத்த ஞாபகம் இருக்கா. வேலை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் பார்த்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து அபவுட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ யார் யாரெல்லாம் இந்த ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆவலுன்னு காத்துக்கொண்டிருக்கணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இல்லை யார் யாரெல்லாம் ரொம்பவே ஸ்பேஸஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது யார் யாருக்கும் ரொம்பவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அபவுட் திஸ் பிடி ஃபைவ் ஆஸ்ட்ராய்டை பற்றி சொல்லிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், டாடா, பை பை.